வணக்கம், இதுடன் நான் ஐயன் கார்த்திகேயன். ஃபேக்ட் செக்கையே ஃபேக்ட் செக் பண்ணோம்ல அப்படின்னு நிறைய பெருமையான பதிவுகள்லாம் பார்க்க முடிஞ்சு. நன்றி சார், எங்களுக்காக ஃபேக்ட் செக்லாம் பண்ணுறீங்க. நாங்கள்லாம் பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, யாராவது யாரை பற்றியாவது போய் சொன்னால் அதை ஃபேக்ட் செக் பண்ணுவோம். ஆனால் நாங்களே கிளப்பி விட்டுட்டு நாங்களே ஃபேக்ட் செக் பண்ணிக்கிறது இல்லைங்க. நாமளே கிளப்பி விட்டு வைக்கிறதும் அவன்தான், எடுக்கிறதும் அவன்தான் அப்படின்ற கதையாக பண்ணியிருக்கீங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். நான் வந்து எப்போது நாம் தமிழரை விமர்சித்தாலும் ஒரு இடத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அங்கே எங்கே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நாம் தமிழர் மேடைக்கு வரை அழைத்திருந்தோம் அப்படின்றது ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, ஒரு மேடைக்கு நம்மளை அழைக்கிறாங்க, நம்ம பேசுகிறோம் வர்றோம், அதில் வந்து 1000 மாற்றுக்கருத்து இருந்தாலும், 1000 வருத்தங்கள் இருந்தாலும், தவறாக நிறைய விஷயங்கள் நடந்தாலும் நம்ம வந்து அதை பற்றி பேசக்கூடாது. அது ஒரு நாகரிகம், ஒருத்தட்ட தனிப்பட்ட முறையில் நம்ம போய் நின்று பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், தனிப்பட்ட முறையில் நடந்த சம்பவங்கள் பிரச்சனைகளோ அல்லது பேசிக்கிட்டும் போது நமக்கு தனியாக கிடைக்கிற தகவல்களையோ, ஒரு விருந்தினராக நம்மளை அழைக்கும் போது தெரிஞ்சுக்கிட்ட எந்த தகவலையும் நம்ம பேசுகிறதுங்கிறது அநாகரிகம்ன்றனால நான் பேசலை, இது வரைக்கும் எழுதுனதில்லை. ஆனால் வந்து ஓகே, ஓவராலாக கூப்பிட்டாங்க, ஒரு விமர்சிக்கிறதுக்கு ஒரு கட்சியை அழைச்சதுங்கிறது நல்ல விஷயம், விமர்சிக்கிறதுக்கு அழைத்தார்கள் அப்படின்னு அதற்கு நான் வந்து பாராட்டு தெரிவிச்சிருந்தேன். இவ்வளோ பொறுமையாக அதை கேட்டிருந்தாங்கன்னா, அதை மேடையிலையும் நான் பாராட்டியிருந்தேன். இதான் அங்கே நடந்தது. மாற்று சிந்தனை கொண்டவன் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன நடந்துச்சுன்னா, அங்கே நான் போகும்போது நான் தெளிவாக சொன்னேன், இந்த வீடியோ வெளியில் வரக்கூடாது, நீங்கள் வந்து அதை எதுவும் கட் பண்ணி எதுவும் வெளியிட்டுறக்கூடாது, நான் பேசுகிறேன் அதோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை கேட்காமல் நான் பேசின பகுதிகளை வெட்டி அதை வந்து வெளியிட்டாங்க. நான் சொன்னது ஒன்று, ஒரு 3 நிமிஷமாக 30 நிமிஷம் பேசினது வெட்டினா அது வேறு ஒரு கதை வரும்ல, அப்படி ஒரு கதையை உருவாக்கி வெளியிட்டு விட்டார். அப்போவே நான் வந்து இப்படி வெளியிட்டாங்க. இப்போ நான் சொன்ன கருத்து வேறு அப்படின்னு இந்த எங்கேயாவது இன்டர்நெட்டில் ப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும், அது வேண்டாம். 30 நிமிஷம் நான் பேசினதை நான் எடுத்து ஃபோனில் எடுத்து வச்சதை நான் அப்படியே போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முழு வீடியோவை நம்ம அப்படியே வெளியிட்டிருந்தோம். இப்போயே அந்த வீடியோ இருக்குது, யார் வேணாலும் போய் பார்க்கலாம் நான் அப்படி சொன்னேனான்ட்டு. அந்த மேடையிலேயே நான் அண்ணாவை படிங்கள்லாம் சொல்லத்தான் செஞ்சேன். அது ஒன்றும் இப்போ மாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் பேசின வார்த்தைகள் அதில் இருக்கிறத நான் அப்படியே பேசினேன்தான். இப்போ சிந்தனை யார் இவர், இவர் வந்து அந்த கட்சியா இந்த கட்சியான்றதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. நான் வந்து என்னுடைய கொள்கையை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் தான். இருமொழிக் கொள்கை, ஆம் இருமொழிக் கொள்கை. மாநில உரிமை, ஆம் மாநில உரிமை. அப்புறம் என்ன, அப்புறம் வந்து இப்போ நீங்கள் சித்திரை ஒன்றா தை ஒன்றானா, நான் தை ஒன்று தான், அதெல்லாம் உங்களுக்கு குழப்ப வேண்டாம். இதுதான் என்னோடய நிலைப்பாடு. இப்போ இப்படி வச்சுக்குருவோம், சித்திரை ஒன்றா தை ஒன்றானா நாம் தமிழர் என்ன சொல்லும், சித்திரை ஒன்று சொல்லுமா, தை ஒன்று தானே சொல்லும். இருமொழிக் கொள்கைனா இல்லை இல்லை, எங்களுக்கு மும்மொழிக் கொள்கை வேணும்னு நாம் தமிழர் சொல்லுமா. அடுத்து வந்து மாநில உரிமை அப்படின்னா தமிழ் தேசியம் அப்படின்னு தானே சொல்லும், மாநில உரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லுமா. இந்த கட்சி இந்த மாதிரியான சித்தாந்தங்கள்லாம் நிறைய தமிழ் தேசிய சிந்தனைங்கிறது ஒட்டி வரும், திராவிடங்கிறது ஒட்டி வரும். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், இதனோட நிலைப்பாடு. இது வந்து ஒரு ஜாதியத்துக்கு எதிரான ஒரு மனநிலைங்கிறது இருக்கத்தான் செய்யும், சமூக நீதிக்கு ஆதரவான ஒரு மனநிலை இருக்கத்தான் செய்யும், மாநில உரிமைக்கு ஆதரவான மனநிலை இந்த பத்திரிகை இருக்கத்தான் செய்யும். ஃபேக்ட் செக்னு வரும்போது எந்த கட்சியினர் அப்படின்ற எந்த பாகுபாடும் இல்லாமல், அவங்க சிந்தனை என்னங்கிற பாகுபாடும் இல்லாமல் நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம். இதில் வந்து குறை வச்சா நிற வச்சான்னு எந்த இடத்துக்கும் வந்து நகரவே முடியாது. ஏன்னா இங்கே வேலை செய்கிற தம்பிகள் யாருக்குமே கூட ஒரு நாளும் இவனை எழுது இவனை எழுதாதன்னு நான் சொன்னதில்லை. இந்த நிமிஷம் நாங்கள் பேசும்போதும் கூட சீமான் அவர்களை பற்றி வந்து தவறான செய்தி டைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, நீ வந்து போகிற போக்கில் இப்படி ஒரு சொல்கிற, அந்த தம்பியோட விவரமாக பேசிச்சு, நீ விவரமாக ஆதாரங்களோட சொல்லு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம், நியாயம்தான். அதுக்கு வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல யார் விமர்சித்தார்களோ அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். சாட்டை பக்கத்தில் விமர்சிச்சிருக்காங்க, நீங்கள் வந்து ஃபேக்ட் செக்கை லேட்டாக போடுறீங்கன்னு. சாட்டையை விட வேகமாக தான் போட்டுட்ருக்கோம்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் பற்றிய வர்ற ஃபேக்ட் செக்கை சாட்டை உலகத்திற்கு சொல்வதற்கு முன்பு யூடர்ன் சொல்லியிருக்கு. ஆதாரம் வேணுமா, வேறு எங்கேருந்தெல்லாம் எடுத்துகிறல, சாட்டை வலை ஒளியில் இருந்தே எடுத்துகிட்டு வரோம். சலங்கை ஒளி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை பார்க்குறதுக்காக சீமான் அவர்களும் கமலோட அப்பாவும் சேர்ந்து போனாங்க, கமல்ஹாசனோட அப்பாவும் சேர்ந்து போனாங்க, எங்கேயும் சைக்கிளில் போனேன்னு ஏதோ ஒரு கதை சொல்லியிருந்தார். அப்போ ராஜீவ்காந்தி, ராஜீவ்காந்தி எனக்கு ரொம்ப நண்பர், நாம் தமிழரில் இருந்தபோதிலிருந்து எனக்கு ஒரு நண்பர். அவர் இங்கே திமுக வந்ததுக்கு பிறகு எனக்கு நாம் தமிழரில் இருந்தபோது எனக்கு ரொம்ப நண்பர். அதுக்கு பிறகும் அந்த நட்பு தொடர்ந்துச்சு. அவர் தான் அதை போடுறாரு, வந்து அவர் உயிரோடவே இல்லை. சீமான் இப்படி கதை சொல்கிறாரு, கமலோட அப்பா அப்போ உயிரோடவே இல்லைன்னு போடுறாரு. என்னோடய அலுவலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் அவர் எனக்கு நல்ல நண்பர்னு, ஆனால் என்னோடய அப்ரூவலுக்கெல்லாம் வெயிட் பண்ணல, பசங்க ஆர்டிகிள் எழுதி போட்டாங்க.
நான் சொல்லி இது செய்ய இது செய்யாதன்றதை தாண்டி ஒரு விஷயத்தில் உண்மை இருக்கா பொய் இருக்கா, பொய்னா எழுது அப்படின்றதான் இந்த கம்பெனியோட ரூல்ஸ். அதை நானே பகிர்ந்திருந்தேன், வேறு யாரும் இல்லை, நானே வந்து ட்விட்டர்லேயும் போட்டேன். அதில் அவருக்கு மனசு சங்கடமாக இருக்கும், எனக்கு பதிலெல்லாம் போட்டார் அவர். எனக்கு பதிலுக்கு ஒரு 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 கார்டு மறுநாள் ரெடி பண்ணி அவர் வந்து நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஆனால் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். நாங்கள் எழுதும்போது மிக தெளிவாக எழுதியிருந்தோம், சலங்கை ஒளி காலத்தில் கமலப்பா உயிரோடு இருந்தார், ஆனால் சீமானும் கமல்ஹாசன் அப்பாவும் அந்த நேரத்தில் சந்தித்தாங்களா சேர்ந்து படத்துக்கு போனாங்களான்லாம் எங்களுக்கு ஃபேக்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் உயிரோடையே இல்லைன்னு சொல்கிறத தப்பு அப்படின்னு சொல்லி நாம் வந்து எழுதியிருந்தோம். அடுத்த கட்டமாக அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்துக்கான ஆதாரங்கள்லாம் நம்ம திரட்டியிருந்தோம். அதே ஸ்க்ரீன்ஷாட்டை தான் சாட்டையும் பயன்படுத்தியிருந்தது. அது மட்டும் இல்லை, டெஸ்கிரிப்ஷனில் நன்றின்னு போட்டு ஆனந்த விடன் யூடர்ன் போட்டிருக்காங்க, இப்போயே இருக்குது. நாங்கள் தான் லேட்டாக போடுறோமே பாஸ், நாங்கள் தான் போடுறதே இல்லையே பாஸ், அப்புறம் பாஸ் எங்களுக்கு கிரெடிட் கொடுத்தீங்க, எதனால் கொடுத்தீங்க? உங்களுக்கான ஆதாரங்களை நாங்கள் எழுதி வச்சுருக்கோம், அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுட்டீங்க. வீடியோவில் தவறி கூட சாட்டை சொல்லவே இல்லை, யூடர்ன் தான் இதை கண்டுபிடித்தார்கள்னு அன்னைக்கு சொல்லலை. இன்னைக்கு விமர்சித்த உடனே ஐயோயோ எங்களை விமர்சித்து விட்டான், இருங்கள் நாங்கள் அவனை என்ன செய்கிறோம் என்று இவ்வளோ வேகமாக கத்தி சுற்றுறீங்கல்ல. அன்னைக்கு வீடியோக்குள்ளே யூடர்ன் தான் அதை கண்டுபிடிச்சிச்சே, அதோடய ஆதாரம் தான் ஆனந்த விடன் எடுத்து போட்டது அவங்க தான், அவங்க தான் அதை எழுதுனாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல. எடுத்து போடுற ஆளுங்க குறைஞ்சபட்சம் ஒரு கிரெடிட்டை கொடுக்குறதுல வார்த்தையில் சொல்கிறதுல ஒரு ஒரு நிறைய பேர் பார்க்குறதுல சொன்னான்னு கூட 10 பேர் படிப்பாங்க. ஆனால் அவங்களே கண்டுபிடிச்சதாகத்தான் அது தெரிய வேண்டும் என்றதில் உறுதியாக இருந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ரைட்டு, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய ஆட்கள் அதை செய்கிறாங்க, அதனால் அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தெரிந்திருந்தும் அதை ஏன் செய்தார்கள் அப்படின்ற கேள்வி இருக்குது. அதை அடுத்து பார்த்தா விஷன் வந்து ஒரு இடத்துல பேசுகிறாரு, சீமான் பெயரை சொல்லாமல். இது அப்புறம் அப்படி சொல்கிறார் ஒரு தலைவர், அந்த எல்லுவைப்பூக்கள் பாட்டையே நான் தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாருன்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் தான் ஃபேக்ட் செக் பண்ணேன், யுகபாரதியன்ட்ட நானே தான் பேசினேன், ஆஃபீஸ்லேருந்து கூட யாரும் பேசலை, நானே யுகபாரதியன்ட்ட கால் பண்ணி ஆனால் இது என்ன விவரம்னு சொல்லி கேட்டேன். அவரும் சொன்னார், அப்போ அவர் வந்து பாடலில் பெரியாள்னு, எனக்கும் பர்சனலாக தெரியும் அவர் பாடலில் பெரியாள்னு. இம்மான் அவர்கள் வந்து நாட்டுப்புற பாடல்களில் ரொம்ப பெரியாள், அவரே பாடி காட்டுவார், அவருடைய படங்களுக்கு வந்து இது பண்ணுவார்ன்றதெல்லாம் டீட்டெயிலாக ஆர்டிக்கல் எழுதி போட்டிருந்தோம். அதுக்கடுத்து என்ன சரிமா, இப்போ தான் அந்த மேட்ரை வந்து வெற்றிமரன் நம்ம நண்பர் ஆவுடைக்கு கொடுத்த பேட்டியில் சொல்கிறாரு. அந்த பேட்டியை கட்டிங்கை எடுத்து எல்லோரும் இன்டர்நெட்டில் வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர் ஒரு வீடியோ போடுறார் சாட்டை. வீடியோ போடும்போது இந்த ஃபேக்ட் செக்கர் அயன் கார்த்திகேயன் இருக்கானே அவன்கிட்ட கேட்கலாம்ல அப்படின்றாப்புல, ஃபேக்ட் செக்கர் த்ராவிட ஆதரவாளர் அப்படின்லாம் அவர் வந்து பேசுகிறாப்புல, கேட்கலாம்ல இந்த விஷன் அப்படின்றார். அன்னு நான் போடுறது நீங்கள், அதில் திட்டுறது என்னை தான், ரொம்ப நேர்மையான ஆள் சார் நீங்கள். இதுக்கும் நான் பதில் போடல, பசங்க எல்லாம் என்ன இப்படி போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு, என்ன இப்படி எழுதுகிறாப்புல நீங்கள் ஒரு மறுப்பு போடலாம்ல, எதுக்கு வந்து இப்போ வந்து சரி போடாது அரசியல்வாதிகள் அப்படி தான் முன்ன பொண்ணு தான், எல்லோரும் திமுகவில் வந்து 10 பேர் திட்டான், நான் அந்த கமல் கட்சியிலேருந்து ஒரு 10 பேர் திட்டான், நீ திட்டத்தை இட்டுண்டா விடுறா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இதை தொடர்ந்து ஒரு ஒரு வேலையாகவே செஞ்சுருந்தார், இதோடையாவது பரவாயில்ல. இப்போ ஒரு 10-15 பேர் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸு 2-3 பத்திரிகையாளர்லாம் போய் இந்த பணம் வாங்கி தண்ணி அடித்து அதெல்லாம் சிக்கிட்டாங்கல்ல, அதுக்கு ஒரு வீடியோ, நிறைய வீடியோ போட்டாப்புல, அது ஏன் கப்பன் குதிர்களில் கதை மாதிரி, அது நிறைய வீடியோ ஏன் போட்டாருன்னு தெரில. போட்ட வீடியோவில் பார்த்தீங்களா முதல்வரை போய் பார்த்தாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு எதுவுமே நடக்கலை பார்த்தீங்களா, ஏன்னா நாங்கள் காசு வாங்கலாம் நடக்கலடாய், காசு வாங்கணும்னு நடந்து வச்சு ஊர் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் காசு வாங்க மாட்டேன்னு, இவன்கிட்ட போனால் திட்டுவேன், இவன்ட போய் காசு வாங்குறதுன்னு சொல்லி கூப்பிட முடியாது, இதெல்லாம் பண்ணுறோம் நான் உங்களுக்கு பல்காக தர்றோம், சின்ன கல் பெத்தலை அவன் கதையெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு யாரும் கூப்பிடல. அதாவது எவனோ காசு வாங்கினா அதுலேயும் இவர் எங்களை தான் தரோம், காசு வாங்கினா விட்டுட்டு காசு இவங்க ஏன் காசு இவங்களுக்கு ஏன் ட்ரை பண்ணல. இது வந்து திமுகவோட சதி. அந்த வீடியோவை பற்றி ரவீந்திரநாத சாமி எடப்பாடி சதின்னு போடுறாரு, எங்கள் அண்ணன் ராஜவேலு சவுக்கு என்ன போடுறாருனா இது வந்து பாஜகவிலே இன்னொரு டீமோட சதின்னு போடுறாப்புல. இப்படி ஒரு அந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள், ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு சதி. இன்னைக்கு தம்பி வந்து மாதேசம் ரொம்ப வருத்தப்பட்டு வீடியோ போட்டிருக்காப்புல, அதில் சொல்கிறாப்புல மதனை வந்து மதன் அம்மாவெல்லாம் ஏதோ திட்டம்லாம் அதில் போட்டிருக்காப்புல, அதெல்லாம் ரொம்ப தப்பு தான் மன்னிப்பு கேட்டோன்னு கேட்குறாப்புல. இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா மதன் ரிவெஞ்ச் எடுத்துக்கிறது ஆளுங்க கூட ஃபுல்லாக ரிவலரி இருக்குது, ராஜேலண்ண மேலே பிரச்சனை அவங்க அவருக்கும் இருக்கும்,
லகரத்தோட பிரச்சனை, ஐயப்பனோட பிரச்சனை, உமாவோட பிரச்சனை, இப்படி லிஸ்ட் எடுத்தால் அதெல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனையாகவும் தெரியுது. இப்படி ஒரு ஒரு ஆங்கிள் சொல்லலாம். சரி, இப்படி ஒரு ஒரு ஆங்கிள் நீங்கள் பாட்டுக்கு யார் யாரோ என்னமோ பேசிங்க, இந்த மேட்டரை நான் பேசவே இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரியான டைப்பில் அப்படி நடந்து ஒரு ஒரு பழிவாங்கல் கதை மாதிரி அது தெரியுது. அதில் எதுவும் முழுமையான வீடியோ தெரியாது. வணக்கம் டு நன்றி நம்மளுக்கு கிடைக்காது. ஆரம்பம் எது முடிவு எது நமக்கு தெரியாது. அப்போ நம்மளால் வந்து அதுக்கு அதுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்க முடியாது. நாம் அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டியது இல்லைன்னு சொல்லி அதை மில்க் பண்ணலாம். நாங்களும் பத்து வீடியோ போடலாம், போட்டு சூப்பராக காசு சம்பாதிக்கலாம், தியரி சொல்லலாம், அதனால் காசு வரும். அதெல்லாம் எதிர்பார்க்கல. அதில் வந்து நமக்கு ஒரு ஒரு வியூஸ் வர்றதோ இதுவோ வந்து நல்லா இருக்காது. நமக்கு வேண்டாம், முழுமையான உண்மையை தெரியாமல் நம்ம பேச வேண்டியது இல்லைன்னு ஒதுங்கினேன். என்ன வன்மம்னு தெரியல. டெய்லி ஒரு விட திட்டாப்புல என்னத்தையா சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காப்புல. சவுக்கு சங்கர் இருக்கார்ல, அவர் வந்து உங்களுக்கு எதிராக ஒரு ஃபேக் நியூஸ் போட்டார். சிங்கப்பூரில் நாம் தமிழர் தம்பி அடி வாங்கினது காரணம் ஒரு மட்டமான காரணம் போட்டிருந்தார். நான் கார்டில் காட்டுறேன், பார்த்துங்க. அதையும் நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லை, மறைநீர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து ஒரு தம்பி பேசியிருக்கான். நான் நாம் தமிழர் தம்பி மேடையில் பேசுகிறான். அது வந்து இன்டர்நெட்டில் பயங்கர வைரல். நான் இந்த நான் இந்த மறைநீரை பற்றி பேசினாலேருந்து ஏன்டா முட்டைக்கு இவ்வளோ லிட்டர் ஆகுன்றே உனக்குலாம் அறிவு இருக்கடா, இதுதான் நாம் தமிழர் சேர்க்கலாம் எனக்கு அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, நாம் தான் எழுதுனோம் மறைநீர்னு ஒரு புத்தகம் இருக்குது, நக்கீரன் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, இதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கான்செப்ட் இது, இதை வேற ஆட்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முட்டை உருவாகணும்னா அதுக்கு வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ், அது வந்து முட்டையில் இருக்கிற தண்ணி மட்டும் கிடையாது, அந்த கோழி உருவாகி அது சாப்பிட்றது, அதற்கு கழுவுறது, அதுக்கான கழிவுகளை அகல ஏற்படுற நீர் இழப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு முட்டையை தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ லிட்டர் செலவாகுதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரியான பண்ணுறாங்க. அதை மாற்று சிந்தனையோடு வந்து பல சயின்டிஸ்டுகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றது வேறு பக்கம். ஆனால் மறைநீர் கான்செப்டை தான் அந்த பையன் பேசியிருக்கிறான். அது வந்து ஒரு அறிவிழித்தனமானதுன்னு சொல்ல முடியாது. அதை ஒரு ரிசர்ச்சர் சொல்கிறாரு, உலக அளவில் அது ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறத ஒரு புத்தக எழுத்தாளர் எழுதியிருக்கிறாருன்னு நாம் தான் எழுதணும். அப்புறம் வந்து நாம் தமிழர் காளியம்மாள் அக்கால் இருக்காங்கள்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அக்காவை பற்றி ஒரு ஃபேக் நியூஸ் வருது, இவன் எழுதலை. அதே நேரத்தில் அன்பில் மகேஷ் பற்றி ஒரு ஃபேக் நியூஸ் வருது, உடனடியாக செயல்பட்டாங்க அப்படின்னு. உண்மையாகவே அன்பில் மகேஷ் அவரை பற்றி வந்த ஃபேக் நியூஸை ரொம்ப லேட்டாக தான் ஹேண்டில் பண்ணாங்க, எழுதவே இல்லை அந்த பசங்க. நான் நைட்டில் ஒரு 9-10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு டைம் உறுதியாக தரல, பார்த்துட்டு அந்த வீடியோவை கட் பண்ணி வாங்கினதை நான் வந்து போட்டு விட்டேன். நான் தான் போட்டு விட்டேன். யூடர்ன் வந்து அந்த வேலையை செய்யலை. மறுநாள் தான் அதுக்கு ஆர்டிக்கல் எழுதினாங்க. ஆனால் காளியம்மாள் அவங்க வந்து அந்த அலிசா அப்துல்லா இவங்களோடலாம் போயிருந்ததை பார்த்துட்டு திமுககாரர்கள் நிறைய பேர் என்ன எழுதியிருந்தாங்கன்னா கட்சியில் சேர்ந்துட்ட டோனியிலே எழுதியிருந்தாங்க. நான் வந்து பசங்க இதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இருக்குது நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கோன்றாங்க. டைக் கிண்டலாக போட்டிருக்கானா சேர்ந்துட்டாங்கன்னே போட்டிருக்காங்களா, சேர்ந்துட்டான்னு போட்டதானே எழுதிருங்க. கிண்டலாக போட்டதை வந்து சேர்ந்துட்டான்ற போட்டதே கிண்டல் தாண்டா அதை கூட போட்டிங்களாடான்ற கேள்வி வந்துடக்கூடாது, கவனமாக இருக்குன்னு. அப்புறமா அவங்க வந்து திமுககாரர்கள் சில பேர் வந்து சேர்ந்துட்டாங்க, கட்சியில் இணைப்புன்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்கன்றதெல்லாம் எடுத்து ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருந்தாங்க. இது நடந்தது சேம் டே. அதை வந்து நீங்கள் ஆர்டிக்கிளோடைய தேதி பாருங்கள். இந்த ரெண்டையுமே வந்து ஒரு நாளில் தான் போட்டிருக்கோம். ஆனால் வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை நீங்கள் லேட்டாக 4 நாள் கழித்து போட்டிங்கன்றாங்க. இல்லை, அது சனிக்கிழமை போட்டிருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு லீவு, திங்கக்கிழமை நாங்கள் ஷார்ட்ஸ் பண்ணி வீடியோவாகவும் அதை போட்டிருக்கோம். என்னோடய நினைவு சரியாக இருந்தால் ஒரு அன்பில் மகேஷ் அவர்கள் பேசினதான், நான் ட்விட்டரில் மட்டும்தான் பேசியிருக்கேன், ஒரு ஆர்டிக்கல் மட்டும்தான் வந்திருக்கு, அதுக்கு வீடியோவெல்லாம் பண்ணலை. ஒருத்தர் மேலே பெயிண்ட் அடிக்கணும்னு நினச்சா அடிக்கலாம். அன்பில் மகேஷை பற்றி வந்ததல்ல, அமைச்சரை பற்றி வந்ததல்ல அது. அது என்ன பிரச்சனை, அந்த குழந்தைகளை வந்து திரும்ப கல்விக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறத திருச்சி கம்மியான அட்டண்டன்ஸ் இருந்தாலும் சேர்க்குறாங்கன்ற ஒரு துணி ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த பிரச்சனையை நான் இன்றைக்கி பேசுகிறது அல்ல, ஏடிஎம்கே பீரியடில் இருக்கும்போதும் நான் அதை தான் பேசிகிட்ருக்கேன். இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கோன்னா, குழந்தைகளை கல்வி சூழலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்னு நான் பல மேடையில் பேசியிருக்கேன். ஃபேக்ஷக்கை தாண்டி பத்திரிகையாளர்களை தாண்டி ஒரு அடிப்படை அறிவோடு நான் என்ன சொல்லிக்கிட்டுருக்கேன்னா, கல்வி சூழலில் பிள்ளைகள் இருப்பதே பெரிய விஷயம்ன்றேன். வெளியில் போனால் கண்ட பழக்கமும் வருகிறது குழந்தைகளுக்கு, அந்த அடலசன் பீரியட்லாம் கல்வி சூழல் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறத நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன், அதை அதில் வலியுறுத்திருக்கிறேன். இது என்ன கண்டுபிடிச்சிங்க, நாங்கள் கண்டுபிடிக்கிற பல விஷயத்தை நீங்கள் வந்து அதற்கு பிறகு எடுத்துக்கிறீங்க, ஒன்றில் கிரெடிட் கொடுத்துருக்கீங்க, அது எப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் கிரெடிட் கொடுத்துருக்கீங்க, வீடியோவில் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு மனசில்லை, அடுத்ததில் வந்து நீங்கள் எங்களுக்கு பிறகு லேட்டாக தான் போட்டிருக்கீங்க, அதுக்கு பிறகு அதுக்கும் எங்களுக்கு குறை சொல்கிறீங்க, ஊரில் எவனோ காசு வாங்கிட்டு போய் சிக்கினா அதுக்கும் எங்களாக திட்டுறீங்க, ஏன் இவ்வளவு வன்மமாக அணுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. எங்கள் என்னோடய ஓனருடைய ஜாதி எனக்கு தெரிய தேவையில்லை, நான் கேட்டதில்லை.
என்ன ஃபவுண்டரும் நானும் ரெண்டு பேர் இருக்கோம். என்னோடய காலேஜ் சீனியர் அவர். அவர் இருக்கும்போது எனக்கு ஜாதி தெரியாது, என் ஜாதி அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. அதை நாங்கள் பேசிக்கிட்டு தான் இல்லை. அதனால் எங்களுக்கு ஜாதி பெருசாக தேவைப்பட்டதில்லை. அவங்க தாத்தா பேரில் வந்து அவங்க ஜாதி போட்டதை வச்சு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டில் எங்களுடைய கம்பெனி இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு. வந்த உடனே ஐயோ இவன் அந்த ஜாதின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தெலுங்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி தான் நினைக்கிறேன் அந்த இதுக்கெலாம் வாழ்த்து சொல்கிற வேலையெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பண்ணீங்க, இப்போ இந்த பிரச்சனை வரும்போதும் அந்த கார்டை எடுத்து போடுறீங்க, உங்களை பார்த்துட்டு பாஜகக்காரர்கள் எடுத்து போடுறாங்க, இதில் என்ன எனக்கு அசிங்கம் வந்துருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தமிழனை தமிழனா அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு அவமானப்பட வேண்டியது வெக்கப்பட வேண்டியது நீங்கள் தான். இதில் என்ன இப்போ அப்படியே நீங்கள் தெலுங்குனீங்கன்னா நான் சந்தோஷம், நானும் அண்ணியும் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். எனக்கு என்ன பிரச்சனை? நான் வந்து வழிஞ்சிட்டு வந்து ஐயோ இல்லைங்க அப்படின்னு பயப்பட வேண்டிய சூழலில் இல்லை. ஓகே அப்படி நினைக்கிறியான்னு நினச்சிக்க, சந்தோஷம். அதை வச்சு உனக்கு காமெடியாக இருக்கா, காமெடி பண்ணிக்கா. நாம் தமிழர் இருக்கிற அந்த வேலையை சரிங்க, எதுக்கு சரிங்கன்னு எனக்கு தெரில. இன்றைக்கி பூரா பாருங்கள், எல்லோரும் சேர்ந்து அண்ணனுக்கும் அன்னைக்கும் யுகாதி வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. போன வருஷம் எனக்கு சொன்னீங்க, ஒருத்தர் பேசினார் அப்புறம் வருத்தம்லாம் கேட்டார். போன வருஷமாக அதுக்கு முதல் வருஷமான நினைவில். ஆனால் இப்போ நிறைய பேர் அந்த வேலையை வந்து ஒரு மாதம் எடுத்து எடுத்து போட்டு பாரியவன் வந்து அந்த இதுக்கு இதுன்னு போட்டுட்ருங்க. எனக்கு புரியல, அதுக்கான விளக்கத்தை நாங்கள் சொல்லியாச்சு. அது அவங்க தாத்தா காலத்தில் போட்டது, எந்த அத்தனை நான் போடாதுன்னு சொல்லலாம், எங்கள் அப்பா நான் எடுக்க சொல்லலாம், எங்கள் முதலாளியோட அப்பாவை வந்து தாத்தாவை வந்து நான் எப்படி எடுக்க சொல்றேன் தெரில. ஆனால் அங்கேயும் பாருங்கள், அவங்க தாத்தா போட்டிருக்காரு, அவங்க அப்பா போடல, அவங்க பிள்ளை போடல, அவங்க பிள்ளை என்கிட்ட பழகிறாரு, எனக்கு இன்வெஸ்ட் பண்ணார் ஆரம்பத்தில். ஒரு நாள் என்கிட்ட வந்து தம்பி உன் ஜாதி என்னன்னு நீங்கள் என்கிட்ட கேட்கல, நீ நேர்மையாக இருக்க, இந்த வேலையை செய்வேன், பத்திரிக்கையாளராக இருக்க, நல்லா செய்வேன், இன்வெஸ்ட் பண்ணடா தம்பின்னு பண்ணார். அவ்வளோதானே, இதில் ஜாதி எங்கே இருந்துருது, ஜாதிக்கு என்ன வேலை இருக்குது? அதனால் வந்து எதையாவது பேசிக்கிட்டு உங்கள் நேரத்தையும் வீணடிச்சிட்டு என் நேரத்தையும் வீணடிக்காதீங்க. எனக்கு உங்களுடைய கருத்துக்களில் முரண் வரும்போது நான் எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னாடி குடிப்பெருமை கொலை அப்படின்னு அவர் சொல்லும்போது நான் எழுதினேன், ஆணவ கொலையை பெருமை கொலைன்னு மாற்றாதீங்க, ஆணவ கொலைன்னு நம்மலாம் பேசிகிட்டு இருக்கோம், இப்போ பெருமை கொலைன்னு வந்து சீமான் பேசுகிறது தவறு அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் எண்ணற்ற ஃபேக்ட் செக்கில் நீங்கள் வந்து யூடர்னில் பார்க்கலாம். சீமான்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு எதிராக வந்தது, நாம் தமிழருக்கு எதிராக வந்தது. இதை விட எல்லாருக்கும் நாங்கள் தொகுப்பு போடுவோம், கவனிச்சிருக்கீங்க, அண்ணாமலை சொன்ன பொய்கள் அப்படின்னு தொகுப்பு வந்திருக்கோம், அப்புறம் நிர்மல்குமார் சொன்ன பொய்கள், இப்படி சவுக்கு சங்கர் சொன்ன பொய்கள், இப்படிலாம் வந்து தொகுப்பு போட்டுக்கிட்டே இருப்போம். இப்படி தொகுப்பில் ஒரு தொகுப்பு இன்ட்ரெஸ்டிங்கான தொகுப்பு நாம் தமிழர் பற்றிய தொகுப்பு. இப்போ அந்த அவருடைய பிறந்த நாளுக்கு நினைக்கிறேன் தொகுப்போட, என்ன தொகுப்பு தெரியுமா? எல்லாரும் சீமான் பொய் சொன்ன தொகுப்பு தான் போடுவாங்க. உலகமே சீமான் பொய்யா பேசினாருங்கிறது தான் திட்டி எழுதியிருக்கு. ஆனால் யூட்டன் என்ன பண்ணுச்சுன்னா, நாம் தமிழர் பற்றி சீமான் பற்றி தவறாக வந்த செய்திகளின் தொகுப்புன்னு ஒன்று போட்டோம். இதுக்கு மேலே எப்படி நேர்மையாக நடந்ததுன்னு எனக்கு தெரில. இதெல்லாம் எழுதுனா இதெல்லாம் பார்த்துட்டு திமுக காரர்கள்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டான், ஏய் நீ சீமானுக்காக எழுதுற வந்தாடா அப்படின்னு திட்டான். ஐஎஃப்சின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அந்த சர்டிஃபிகேட் வந்து எல்லா கட்சிக்காரர்களுக்கு ஆதரவாகவும் அதில் நாங்கள் எழுதியிருக்கிறோமா, டைம் லைன் என்ன, இதுக்கு எல்லா கட்சிக்காரருக்கும் எதிராகவும் நாங்கள் எழுதியிருக்கிறோமா, அது கூட டைம் என்னன்னு இருக்கோம். இதை விட முக்கியமானது, இவர்களை பற்றி புரளி கிளப்பினதை பற்றி எழுதினதில் திமுக காரர்கள் எழுதினது அப்படின்னே நிறைய இருக்குது. திமுக காரர்கள் பண்ணதையே நாங்கள் எழுதியிருக்கோம். வந்து நீங்கள் விருப்பப்பட்டது போல் அதை சொல்லிட்டால் மட்டும் அது உண்மையாகிறாது. தம்பி இடும்பவனை வந்து ஆஃபீஸில் இருக்கிற ஒரு தம்பிகிட்ட பேசுவார், அவர் விவரங்களை கொடுப்பார், அந்த விவரங்களை வந்து நாங்கள் எழுதுகிறோம். இப்படி தான் போய்கிட்டுருக்கு. அதாவது வந்து வேறு வேறு கட்சி ஆட்களும் எங்களை பற்றி ஃபேக் நியூஸ் வந்திருக்கு, இந்தாங்க இதை செக் பண்ணி கொடுக்குன்னு சொன்னால் அதில் உண்மை இருந்தால் எல்லா கட்சிக்காரர்களும் அனுப்புவாங்க. உண்மை இருந்துச்சுன்னா உண்மைன்னு எழுதுவோம், பொய் இருந்துச்சுன்னா பொய்னு எழுதுறோம். அதை எழுத முடியாது, அதை எங்களால் ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியாது, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா எழுத மாட்டோம். இவ்வளோதான், அது எல்லாருக்கும் ஓப்பன் தான். எந்த கட்சிக்காரர்னா அதை செய்யலாம், எங்களை பற்றி பொய் வந்திருக்கு கண்டுபிடிங்கன்னு சொல்லி அனுப்பலாம். இதில் இவ்வளோ தானே, எதுக்கு போயிட்டு உருண்டுட்டு கிடக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. சரி, உங்கள்கிட்ட நியாயம்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என் நிலை விளக்கம் இதுதான். நன்றி.